To be good கல்வி எனக்கு அருமையானவர்களே இந்த மத்தியான நேரத்திலும் தேவனோடு கூட நாம் எம்எம்ஜி மூலமாக ஹெவன் டிவியில் இணைந்து தேவனை மைமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை செய்திருக்கிறார் தேவனுடைய நாமம் மட்டுமே மைமைப்படுவதாக என்று சொல்லி தேவனை மைமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாரும் தேவ சாமத்தில் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபி நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு சின்ன கோரசை பாடி ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை வாசித்து நம்முடைய விண்ணப்பங்களை அப்படி சமூகத்தில் வைப்போம் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறோம் என்ற ஒரு பேருண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கத்த நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே நம்ம என்று நடத்தி வழிநடத்துவாராக ஆமேன் யாரும் யாருமில்லை பூவினில் இதுவாரை கண்டதில்லை காண்பதுமில்லை எய்சுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை புரகுள்ளவாறு பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே சம்பூரணமாக என்னை உந்து நிற்கிந்தே சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே சம்பூரணமாக என்னை உந்து நுக்கிந்தே நீரே போதும் நன் வேண்டாமென்றே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தீன்தோறும் உண்மையில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே தீனம் தோறும் உம்மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே புறநாளுள்ள வாரே பூவிளந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த வரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஒரே ஒரு வாச வசனத்தை வாசித்து நம்முடைய உன் விண்ணப்பங்களை வைப்போம் சங்கீத நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படியாக சொல்கிறது தேவன் நம் கடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் நம் கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் இன்றைக்கி ஒருவேளை நம்ம அனுகூலம் தேடி அமர்ந்திருக்கலாம் யாட்டத்தில் எனக்கு அனுகூலம் கிடைக்குமோ யார் எனக்கு அனுகூலம் செய்வார்களோ என்று சொல்லி ஒருவேளை மற்றவரிடத்தில் அனுகூலத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிற சங்கீதக்காரன் அனுபவித்த சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் எனக்கு அருமையானவர்களே மனுஷன் வந்து நம்ம நல்லா இருக்கும் போது நமக்கு நன்மை செய்வாங்க அதனால எந்த ஒரு குறைவும் இருக்காது ஓடி ஓடி செய்வாங்க ஆனா நமக்கு ஆபத்து என்று வரும்போது நமக்கு வேதனை என்று ஒன்று வரும்போது நம்ம ஒருவரையும் பார்க்க முடியாது ஆனா வேதம் திட்டமாக சொல்கிறது தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நம் ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் வந்து தீயாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்மை தேற்றி அரவணைத்து மார்போடு அணைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே எத்தனை பேர் அதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது எத்தனை பேர் புரிந்திருக்கீங்கன்னு தெரியாது நான் ரொம்பவே ருசிச்சு புரிந்தவன் நான் நான் அதனால் எனக்கு அனுபவத்தில் நான் சொல்ல முடியும் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் அனுகூலமான துணையாய் நமக்கு இருக்கிறார் கோட்டையாய் அரணாய் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்து அதை சுதந்திரிக்க வேண்டும் ஒரு வேளை ஒரு ஸ்வீட்டை நான் எடுத்து உங்கள் கை இங்கே நின்று காட்டிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியவே செய்யாது ஆனால் நான் உங்கள் கையில் கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதனுடைய டேஸ்ட் எவ்வளோவா அது கசப்பா இனிப்பா எப்படி இருக்குது என்பதை நீங்களே உணர முடியும் அதுதான் தெய்வ அன்பு நீங்களே அவரை அனுபவிக்க ஆரமிச்சிட்டீங்கண்ணா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை என்ன செய்வீங்க அனுபவிப்பீங்க எனக்கு அருமையானவர்களே என் வாழ்க்கையில் கொஞ்ச நாளாக தொடர் வேதனை 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 அடியின் மேலே அடியும் ஆனால் எது வந்தாலும் நான் விழுந்து போகலை என் தேவன் என்னை விடலை எது வந்தாலும் என்னை தூக்கி நிறுத்தினார் ஆனால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்திலிருந்து என் தேவன் என்னை ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களும் காணும்படியாய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நான் அதிசயங்களை காணும்படியாய் என்னை நடத்தி வருகிறார் ஏன்னா நம்ம காத்திருப்போன்னா ஒருவேளை அது நாட்களாக இருக்கலாம் வாரமாக இருக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் வருடங்களாக இருக்கலாம் ஆனால் நம் காத்திருப்போமானால் அது ஒரு நாளும் நம்மை தேவன் கைவிட மாட்டார் ஒருவேளை நமக்கு அந்த நீங்கள் அந்த காத்திருப்பின் நாட்களில் அதிசயம் நடக்குதற்கு இது நாளாக இருக்கலாம் ஆனால் அண்ணுதான் சத்ரு சொல்லுவான் இனிதெல்லாம் உனக்கு நடக்காது இனி வராது நன்மை வராது என்று சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அந்த நாள் தான் நம்முடைய அற்புதத்தினாக இருக்கலாம் காத்திருங்கள் காத்திருங்கள் இந்த நாள் உங்களுடைய அற்புதத்தினாலாக இருக்கலாம் இந்த நிமிடம் உங்களுடைய அற்புதத்தினாலாக இருக்கலாம் கற்று நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஹலல்லூயா ஹலலுயா ஹலலுயா அவர் எவ்வளவு நல்ல தேவன் அவ்வளோ அவர் எவ்வளோ நல்ல தகப்பன் எனக்கு அருமையானவர்களே கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மை இருக்கிறாரே அந்த கிருபைக்குள்ள வாழ நம் இணைந்து மறைந்து வாழ அவர் கிருபையும் நன்மையும் தொடரத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்வார் ஒப்பு கொடுப்போம்மா உங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க சொல்லுங்கள் தேவன் தேவனை நீங்கள் தான் என்னுடைய ஆபத்தில் அனுகூலம் இன்னைக்கு ஒரு ஆபத்து என்னை கிட்டி இருக்கிறது இதிலிருந்து என்னை விடுவிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே நான் மனுஷனை நோக்கி பார்க்கல மனுஷர்கிட்ட போகலை உங்களை நம்பி வரேன் நீங்கள் எனக்கு செய்யுங்க எனக்கு கொடுங்க கர்த்தருங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை நீங்கள் பிள்ளையை நம்பி இருந்திருக்கலாம் அல்லது கணவனை நம்பி இருக்கலாம் அல்லது மனைவியை நம்பி இருக்கலாம் பிறரை நம்பி இருக்கலாம் உங்கள் கூட வேலை செய்வங்கள நம்பி இருக்கலாம் யாரை நம்பி இருந்தாலும் அதெல்லாம் விருது ஆனால் தேவனை மட்டும் நம்பி இருங்க உங்களுக்கு அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் உங்களுக்கு வருவார் ஹலலூயா ஹலலூயா கண்களை மூடி தேவ சமுதலம் ஒப்பு கொடுப்போம் அன்பின் பார் லோகத்தாத்தையே அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்கு உமே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி தேவன் நமக்கு ஆமேன் ஆமேன் நமக்கு பலனும் அனுகூலமும் ஆமேன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான ரெண்டு வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கத்தாவே நீங்கள் எங்களுக்கு பலனாய் வாங்கப்பா ஒரு துணையாக கேடகமாய் வாங்கப்பா அனுகூலம் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக எங்களுக்கு வரும்படியாக செபிக்கிறோம் ஆமாம் இந்த டிவி முன்னால் உட்காந்து தங்களுடைய விண்ணப்பங்களை கையில் வைத்து விட்டு அல்லது விண்ணப்பங்களுக்கு எனக்கு இந்த இடத்தில உட்கார முடியாது ஆனால் எனக்காக ஜெபிப்பாங்க இந்த அரை மணி நேரம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் என்று சொல்லி தங்களுடைய விண்ணப்பங்களை ஆமீன் இந்த ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்கலாம் ஆண்டவரே எத்தனை விண்ணப்பங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கடன் தொல்லை எங்களுடைய ஐ மீன் ஆஃப் மீன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட மத்தியில் ஆமீன் எங்களை வேதனைப்படுத்துறது இன்னும் அமீன் ஒரு 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 வெளியே வரக்கூடாத பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் அப்புறம் இன்னுமாண்டவரே ஆமீன் கோர்ட்டில் கேஸு இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் டிசீஸில் பலதரப்பட்ட வியாதிகள் இன்னும் நன்மை வர காத்திருந்தோம் நாங்கள் நன்மை செய் தீமை செய்கிறாங்க எத்தனையோ காரியங்கள் லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க நேரே சொல்கிறாங்க எல்லாவற்றையும் என் தேவன் அறிவீர் உங்கள் எழுதும்போதே நீங்கள் அறிவீர் அவங்க பேசும்போதே நீங்கள் அறிவீங்க ஃபோனில் சொல்லும்போது அறிவீங்க என் தேவன் தூரத்திலிருந்து எங்கள் நினைவுகளையும் எங்களுடைய வாயில் சொல் பிரபாதத்திற்கு முன்பே அதை அறிகிற தேவனாக இருக்கிறபடியாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளையுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நீர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் விண்ணப்பத்துக்கு பதில் செய்கிற தேவன் அப்படியே விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நீரை அடைக்கலாம் அன்று ஒரு ரூத்து போவாசை நம்பி போனபோது அவனுக்கு அவளுக்கு நன்மை செய்த ஒரு ரூத்து நம்பி வந்த உனக்கு பலன் கிடைப்பதா என்று சொல்லி அந்த பலனை அவளுடைய செய்கைக்கு பலனை கொடுத்த தேவன் நீராண்டவரே இந்த நாளில் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் செய்கிற தேவன் நீராண்டவரே பலன் கொடுக்குற தேவன் நீராண்டவரே அப்போ ஆபத்து காலத்தில் அனுகூலமாக வருகிறவன் நீராண்டவரே கரத்துல ஒப்பு கட்டுக்குறீபோ எங்களால ஒன்றும் செய்ய முடியாது எங்களால ஒன்றும் கூடாது எங்களால ஒன்றும் கூடாது உமாள் மட்டும்தான்ப்பா எல்லாம் கொடுமையை நம்பி வந்திருக்கிறோம் உங்க கையில இருக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஹெவன் டிவி அவங்க கரத்தில் தருகிறோம் இதற்கு முன்னால் உட்காந்து எத்தனையோ ஆண்டவர் எத்தனையோ வீடுகளில் இது போகுது எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுடைய வார்த்தைகளை சொல்கிறார்கள் ஆமையின் எம்எம்ஜி மூலமாக ஒவ்வொரு நாளும் அமையின் விண்ணப்பங்களை அமையின் தேவசமத்தில் கொண்டு வருகிறோம் இதெல்லாவற்றையும் கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்ரோம் டிவியை கத்துற ஆசீர்வதிப்பீராக இதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில் உங்கள் கரம் கூட இருக்கும்படியே செபிக்கிறோம் ஒவ்வொரு சந்தாதாரர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இதன் திரு குறைகளை தீர்க்கிறவளுக்காக ஸ்தோத்திரம் இதற்காக சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத் ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய பூர்த்தி செய்வதற்காக நன்றி தகப்பனே ஏய்ஸ் அப்பா நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை அப்பா இன்னும் ஆண்டவரை நேரடியாக மறைமுகமாக இதற்காக எடுக்கிற வே அமேன் அமேன் பொறுத்துறை மூலமாக ஆமேன் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகங்களுக்கு நன்றி தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஹவன் டிவி அமேன் மூலம் அமே நேபாள் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் மிஷினரை தாங்குறவங்களும் உங்கள் தருகிறோம் அப்பா எஜுகேஷன் சப்போர்ட்டர்ஸ் உங்கள் கரத்தில் தருகிறோம் அங்கு செய்கிற ஊழியத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம் எழுபத்தேழு மாவட்டத்தில் பிரச்சனை நடக்கிற ஊழியர்களை கத்தர் பொறுப்பெடுப்பீராக திருச்சபை பணிகளை மிஷினரி பணிகளை கத்தர் பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிறோம் அங்க மிஷினரியாக எழும்புகிறவங்க கருத்துல தருகிறோம் அப்பா நின்று கொடுக்கத்தக்கதாக கத்தர் பலன் கொடுப்பீராக உங்க கிருபி அவர்கள் இறங்குவதாக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே அன்பு ஃபவுண்டருக்காக நன்றி மகன் இக்கத்தை பொறுப்பட்டு பீராக ஓடி ஓடி செய்கிற ஊழியத்தில் உங்கள் கரங்குட இருக்கட்டும் ஆண்டவர் மகனுக்கு தர எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ செய்யும்படியாக கத்த தாமே கூட இந்த மகனை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் மகனுக்கு நீங்க தான் பரிகாரி ஆண்டவரே அப்பா அவங்க ஃபேமிலி உங்கள் கரத்தில் தருகிறோம் ஒய்ஃபுக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்த பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா கவின் ஊழியர்களுக்காக அப்பா நே தரிசன விதைகளை விதைக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி கத்தாவே அவருடைய போக்குள் மரத்தில் அப்பா கூட இருங்க மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசுவதிங்க ஆண்டவரே அப்பா உங்க கரம் பிள்ளைகள தாங்கும்படியா சேபிக்கிறோம் கத்தாவே உங்க கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஒவ்வொரு முடி சூட்டும்படியா சேபிக்கிறான் டவரே தற்கா உழைக்கிற பிள்ளைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த பொருட்பெடுக்கும் படியாய் சேபிக்கிறான் டவரை நீரே பரிகாரியை கடந்து வரும்படியாய் சேபிக்கிறான் ஆண்டவரே எங்களால ஒன்றும் கூடாது எங்கள் தேசத்தை நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம் தேசத்துல நடக்கிறான் டவரு ஒவ்வொரு ஊழியர்களும் உங்க கரங்கூட இருக்கும்படியா சேபிக்கிறோம் தேசத்தில் ஆண்டவரை விதைகள் விதைக்கப்படுகிறது கிட்டமிழ்ந்து போகாதபடி கத்தர் விதைக்கிற விதைகள் ஐ மீன் ஒன்று முப்பது அறுபது நூறுமா பலம் தர கிருப தரும்படியாக சேபிக்கிற ஆண்டவரை தேவனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா நீங்கள் சேபிக்கிறோம் தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜெபிக்கிறோம் திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம் திருச்சபைகளில் கத்தா நெருக்கங்கள் உண்டு ராஜா பாடுகள் உண்டு தகப்பனி அதன் மத்தியில் ஊழியன் செய்கிற ஒவ்வொரு ஆமையின் ஊழியர்களையும் உங்கள் கரத்தில் தருறோம் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு ஊழியர்களும் கத்த ஜெபிக்கிறோம் ஊழிய பாதையில் எத்தனை ஆண்டவரே நெருக்கங்கள் பாடுகள் அவமானங்கள் நிந்தையில் கத்தாவே அத்தனையிலும் கத்தடைய கரங்கூட இருக்கும்படியாகிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ அவனுடைய கரத்தில் தருகிறோம் ராஜா நீரே பொறுப்பிடுங்க ராஜா கத்துடைய கரம் இதை வெளிப்படுத்திட்டு என்று சொல்லட்டும் ஆண்டவரை வெளிப்படுத்திட்டு சொல்லி உமையை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுக்கும்படியா சேபிக்கிறான்ண்டவரை யா ராஜா ஹாலலு யா ராஜா ஹாலலு யா ராஜா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவனால் கூட அது காரியம் என்று இல்லை தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக சிலுவைல சிந்தனை ரத்தம் அது இன்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்துக்கொள்வீராது என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்க கையில் இருக்கிற செல் மூலம் அல்லது அமீன் டிவி மூலம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம் ஐயா சில வேளையாண்டவரே அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும் பணம் அமீன் தகையலைன்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்க கரத்தில் தருகிறாண்டவரே நீரை பொருட்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தெய்வீக கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பொருட்படுத்து கொள்வீராக கத்தற்பொருட்படுத்து கொள்வீராக கத்தற்பொருட்படுத்து கொள்வீராக ராச்சா ஏசுவே உமாக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா மால் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே அப்பா இன்னும் தகப்பனே தங்களுடைய வீடுகளில் பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகள் உண்டு திருமணம் நுடிந்து பிள்ளை செல்வத்துக்காக உண்டு இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அமீன் பிரிவுகளினால வேதனைப்படுகிற எத்தனை பெற்றோர் இதனால் கத்தாவே கோற்று போனால் போய் நிற்கிற எத்தனை பிள்ளைகள் கத்தாவே நியாயம் கேட்டு இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரே அத்தனை பேர் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஒரு நியாயாதிபதி அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன் மனிதனுக்கு அவன் நியாயம் செய்யாதவன் ஆனால் ஒரு விதவை அவனை அடிக்கடி தொந்தரவு செய்ததனால் நியாயம் செய்ய முன்வந்தான் என்பதை நாங்கள் படிக்கிறோம் ஆனால் எங்கள் நியா நீதியுள்ள நியாயாதிபதி நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிறதேவன் ஆண்டவரே நியாயத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த பொறுப்பெடுக்கும்படியா சபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்காக காலேஜஸ்க்காக காசு சோற்றுறான் காலேஜஸ்லாம் ஒரு போதை மடத்துக்காண்டவர் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே கத்தாவ மாம்சத்தின் நிச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை சிறு பிள்ளைகள் கூட தகப்பனை பிள்ளைகளோடு சேர்ந்து இவர்களும் கெட்டு போகிற அந்த செல்ல அவன் வெளியே வரக்கூடாதுபடி அமேன் ஆண்டவரே ஒரு ஒரு மறைமுகமாக அமையின் அவதிப்படுகிற பிள்ளைகள் உண்டு ராஜா இப்படிப்பட்ட பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே நினைத்து பார்க்கிறோம் இதனால வேதனைப்படுற பெற்றோர் ஆண்டவர் எப்படி பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் தெரியவில்லை என்று வேதனைப்படுற பிள்ளைகள் அத்தனை பேரும் உங்க கருத்துல தருகிறோம் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் விட்டு விடணும் விட்டு விட முடியல தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயக்குள் பிடிப்பட்டு பிடிபட்டு வெளிவரக்கூடாதபடி கலங்குகிற பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளுக்கும் கத்த பரிகாரியாக கடந்து வாங்க அவங்க மாமேன் சிக்கி இருக்கிறாங்க ஆண்டவரே உங்களுக்கு அனுகூலமாய் கடந்துவாங்க அனுகூலமாய் கடந்து வாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண முடியலன்னு எத்தனை பேர் வேதனை படுறாங்க ஆண்டவரை எங்களால் ஹேண்டில் பண்ண தெரியல பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண தெரிலன்னு வேதனை படுறேன் எத்தனை டீச்சர்ஸ் கத்திரவளுக்கு அனுகூலமாய் வாங்கப்பா எத்தனையோ பேர் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்ஸ் எங்களால் ஸ்கூல் நடத்த முடியல காலேஜ் நடத்த முடியல அமேன் எத்தனையோ ப்ராப்ளத்தில் பிள்ளைகள் அமேன் சிக்கியிருக்காங்க வெளியே கொண்டு வர தெரில ஏங்குறது எத்தனை பேர் ஆண்டவரை ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தவர்களை கத்தாவை நீங்கள் ஆராய்ந்து தருகிறீங்க அவங்க நினைவுலே அறிகிற தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கடந்து வரும்படியாக பிக்கிறோம் எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரையா எங்களை முடிய கருத்தில் தருகிறோம் அப்பா எங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிகரையாக கடந்து வாங்க வாழ்விழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வாய் வாங்க நீங்கள் உங்கள் கரத்தில் கையெழுந்தி நிற்கலாம் உங்கள் கரத்தில் கையெழுந்தி நிற்கலாம் உழைக்க பலன் இல்லை அமேன் மற்றவங்கள்ட்ட சொல்லவும் தெரியலன்னு சொல்லி என்கிற பிள்ளைகள் ரோட்டோரமாய் அமேன் ஆண்டவரே தங்களுடைய தலைகளை பித்து கொண்டு அப்பா கந்தை துணி அணிந்து கொண்டு மனநிலை சரியேற்று நடக்கிற எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம் அவளை நினைத்துவங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது வேதனைப்படுகிறோம் அங்கலாய்க்கிறோம் எங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எங்கிருந்தாலும் விடுதலை கொடுக்கும்படியாய் சேப்பிக்கிறோம் ஆண்டவரை நாட்களில் எக்ஸாமுக்கு ஆய்த்தப்படுற பிள்ளைகள் உண்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு இன்னும் அமேன் எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகள் உண்டு வருங்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா எந்த தரப்பிலே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அவங்கவுங்க அமேன் தேவைகளின்படி தேவையை பூர்த்தி செய்யும்படியாக சேப்பிக்கிறோம் கதாவே எங்களுக்கு வாழ வழி தெரியல இனி எங்களுக்கு வாழ்வே இல்லை என்று எத்தனை பேர் எங்கி இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் தான்ப்பா வாழ்வு நானே சத்தியமும் வழியும் ஜீவனும் பலனும் அப்பமும் எல்லாம் நீங்கள் தான்ப்பா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களா டபுரேன் ஜீவாப்பம் நானே என்று சொன்னீங்களா டபுரேன் நீரே பிள்ளைகளுக்கு உதவியாய் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் உங்கள் அன்பை நாங்கள் அணிந்து கொள்ளட்டும் எங்கள் கண்கள் ஆ கண்கள் அற திறக்கப்படட்டும் ஆண்டவரே கேட்டும் கேளாதவளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்டும் காணாதவளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் எங்கள் காதுகள் கேட்டுறதாய் மாறட்டும் ஆண்டவரே கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்காக ஒரு அமைந்த வேதத்தை தந்திருக்கீங்க இந்த வேதத்தில் எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துக்கேற்ற ஆண்டவர் நேரத்துக்கு ஏற்ற அமீன் வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை திறந்து வாசித்து அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை தரும்படி ஆயிடுச்சு அப்படிக்கிறோமா ஆண்டவரை உங்க காரத்தில் எங்களை ஒப்பு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என்று ஒன்றுமே இல்லைப்பா இந்த உலகத்தில் நீதி செய்ய ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே நீாதிபதியாக கடந்து வாங்கப்பா என்னுடைய கண்ணீரை கண்டு தேவன் நீர்கள் அல்லவோ எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து இருக்கிறது காய்ஸ் எங்களுடைய கண்ணீரை நீர் துருத்தில் வைத்துவதை எண்ணி பார்க்க போகிறது காய்ஸ் தோத்திரம் நாளில் வைத்த எல்லா விண்ணப்பத்தையும் உங்க கரத்துல கையெழுந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கல்வாரி சுழுவில சிந்தனை ரத்தத்தினால நீர் எங்களை மீட்டு இழந்து போன எல்லாவற்றையும் கத்த திரும்ப தருகிறதற்காய் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு எங்களால் ஒன்றும் கூடாது எங்களால் ஒன்றும் கூடாதப்பா எங்களால் ஒன்றும் கூடாதப்பா எல்லாவற்றையும் உங்கள் போகிற பாதத்தில் தருகிறோம் நீர் கடந்து வாங்க ராஜா நீங்கள் கடந்து வாங்க தகப்பனே எங்களுக்காக நீர் என்ன எல்லாம் செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீங்களோ அதை செய்ய எங்களுக்கு ஒரு வேளை பலன் இல்லை நாங்கள் ஊர்லேயத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தந்து எங்களை தகுதிப்படுத்தி கத்தர்ந்த நேற்று ஆற்பந்தம் செய்யும்படியாக் நான் நானு ஒன்று அதிசயத்தை காண செய்வேன் என்று அப்பா அதிசயத்தின் தேவனாய் கடந்து வரும்படியாகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு தேவை என்று காண்கிறீரோ அதை எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக ஒப்புக்கொடும்பத்தி ரெண்டு ஆகார் ஐ மீன் ஒரு அடிமை பெண் தன்னுடைய பிள்ளை சாவதையினால் பார்க்க முடியாது என்று சொல்லி போட்டுவிட்டு தூரத்தில் நிற்கிறாள் ஆனால் தேவன் அவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவளண்டையில் ஒரு துறவை ஐ மீன் ஏற்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு துறவை ஏற்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஐயோ எனக்கு இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி நம்ம வந்து வேதனையோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிற தேவன் அந்த ஆகட்டும் நானுனே காண்கிற தேவன் அந்த ஆகாரை கண்ட தேவன் அமேன் அண்டு ஒரே தன்னுடைய மகனை அமேன் அண்டு கல்வா அமேன் கல்வாரி சிலுவையில நமக்காக தியாப்த தியாக தந்தார் அந்த பரமபிதா நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மீட்டாரே ஒரு எவ்வளோவாய் நல்ல தேவன் அவரை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம் அவரை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் ஒரு வழிகாட்டியாய் நாம் மாறுவோம் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நாம் பெற்ற நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஒரு கருவியாய் நம்மை மாற்றுவாராக என்று சொல்லி நம்ம கேட்பாண்டுட்ட ஆண்டவரே எங்களையும் நீங்கள் மாற்றுங்கப்பா நான் நான் பாத்திரம் தான் நான் தான் ஒன்றுமே இல்லாண்டவருக்கு எந்த தகுதியும் இல்லாண்ணா நம்மை தகுதிப்படுத்துகிற தெய்வம் நம்ம ஓடு கூட இருக்கிறார் நம்ம ஓடு கூட இருக்கிறார் அண்டு யா அவன் நீரனை ஆசிர்வதித்தாள் ஒழிய நான் உம்மை விட என்று சொல்லி அவ்வளோ அடம்பிடிச்சானே ஆனா அவனுக்கு அன்னைக்கு ஆமையன் கால் கூட சுலுக்கிட்டு ஆனா அவன் பெற்று அவன் கேட்டதை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கி நம்ம ஆண்டொரு சமூகத்துல கேட்டதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆமையன் நம்ம பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் அமர்ந்திருக்கிறோம் நம்மை பார்த்து அவர் உனக்கு என்ன வேண்டும் நீ என்னை விரும்புகிறாயா என்று கேட்கும்போது நாம் அப்படி சமுத்திரம் எது வாஞ்சி என்பதை சொல்லும்போது போது கத்த நமக்கு அமைன் அவர் எதை நமக்கு தர திட்டம் கொண்டாரோ அதை தந்து அப்படி சித்தத்தின்படி நம்ம கேட்போம்னா தர வல்லவரா இருக்கிற ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் இவ்வளோ நேரம் ஆண்டவரே பிள்ளைகளாண்டர் விண்ணப்பத்தை நாங்கள் வச்சுருக்கோம் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் பதில் தந்திங்களை விசுவாசிக்கிறோமா ஆண்டவரே விஸ்வாசத்தன்மையுமே காண்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக இச்சப்பிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே விசுவாசம் இல்லாத அமேன் அமேன் கிரி இல்லாத விசுவாசம் அது ஆண்டவரை ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரை அப்பா நாங்கள் விசுவாசத்தின் மூலமா கிரியையும் நடுப்பிக்கத்தக்க கிருபை எங்களுக்கு தருவீராக கத்தரை நம்பி நன்மை செய்ய கத்த பற்ற ஆறுங்கப்பா எங்களை ஒன்றுமில்லையா ஆண்டவரே ஒன்றுமில்லையாண்டவரே எங்களுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருந்தீங்களே நடத்துங்கப்பா அப்பா இந்த நேரத்திலும் ஐ மீன்ஸ் ஒரு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் நான் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி கூட திருப்பி 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 இருதயத்தில் ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் இந்த ஏக்கத்தை அறிகிறதே அவன் நீராண்டவரே ஏக்கத்தை அறிகிறதே இவன் நீராண்டவரே ஏக்கத்துக்கு நீ பதில் கொடுக்கிறதே அவன் நீராண்டவரே பிள்ளைகள கண் நோக்குங்கப்பா கரத்தில் உப்பு கொடுக்குறோம் மாண்டவரே எங்களால கூடாது தானே கூடும் ஆண்டவரே உமால் கூடும் உமால் கூடும் வேவு பார்க்க போனவர்கள் பனிரெண்டு பேர்ல ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அது நல்ல தேசம் அது கனிகளை கொடுக்குற தேசம் ஆமே அதுல பழங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் பத்து பேர் துர்ச்செய்திகளை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு எங்க வாழ்க்கையில துர்ச்செய்திகளை கொண்டு ஒரே காரியத்தை குறித்து அநேக துர்ச்செய்திகள் வரலாம் ஆண்டவரே துர்ச்செய்தி கேட்டு எங்க போய் போயிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர் நற்செய்தி ஒரே காரியத்துக்கு தான் ஆண்டவரை ரெண்டு பேர் நற்செய்தியை கொண்டு வந்தாங்க ஒரே காரியத்தை ஒரு ரெண்டு பேர் நற்செய்தி கொண்டு வந்தாங்க பத்து பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தாங்க ஆனால் துர்ச்செய்தியை கொண்டு வந்தவங்களை ஆண்டவரே ஸ்தோத்ரா அல்ல ஆண்டவரே நற்செய்தி கொண்டு வந்தவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நாங்களும் அந்த கல்வாரி சுருள சுதந்தரத்தை மீட்கப்பட்டேன் ஆண்டவரை அந்த தேசத்தை சுதந்திரித்தது போல நாங்களும் பரலக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இது எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க ஆண்டவரை எங்களை தாழ்த்தியுடைய கரத்தில் தருகிறோம் எங்களால் ஒன்றும் கூட அம்மாள் கூடும் அந்த நிச்சயத்தோடு நிறத்துல சமர்ப்பிக்கிறோம் நீரை கூட எங்களை நடத்தும்படியாய் எங்களுக்கு ஆ மறித்து ஏசுக்க சுமன தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே ஆமேன் ஆமேன் என்ன ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே மறவாதே ஆமேன் சகலபாரை மறவாதேயா ஹலல்வியா எனக்கு அருமையானவர்களே கத்திரங்களோடு குழந்தைங்களை நடத்துவாராக ஆமேன் என்று நான் இருந்தேன் என்று நான் இருந்தேன் Cebi kavun, kol kavun, ince